தந்தை உயிருடன் இருந்திருந்தால் தங்கள் குடும்பத்தை வைத்து யாரும் அரசியல் செய்திருக்க முடியாது என்று வீரப்பனின் மகளும் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளருமான வித்யாராணி தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் லாவண்யா நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி வேட்பாளரா நிக்கிறீங்க, அம்மா வந்து காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவா இருக்காங்க. அம்மாவை என்னைக்காவது உங்களுடைய பரப்புரைக்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா கூப்பிட்டுருக்கீங்களா, இல்ல வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டீங்க? இல்ல, நான் தான் வேண்டாம்னு விட்டுட்டேன். பிகாஸ் எனக்கு முன்னாடி அவங்க அரசியலுக்குள்ள வந்துட்டாங்க, அண்ட் அவங்க அங்கதான் இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லைங்களா. அவங்களுக்கு அங்கே ஒரு கட்டமைப்பு இருக்கும், ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். அங்கே வந்து அவங்க ஒரு ஜென்யூனான ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேருந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ண வேண்டாம். நான் வந்துட்டு என்னோட ப்ராசஸில் நான் என்ன பண்ண முடியும், ஏன்னா நானா எனக்கு இண்டிபெண்ட்டாக இது செய்யணும், அப்பாவை பேஸ் பண்ணி பண்ணணும்னு தோணுனதுனால நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதுக்கு என்னோடய மம்மி வந்து நிறைய இண்டிபெண்டன்ஸ் கொடுத்து தான் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. ஃபேமிலியிலேருந்து எல்லாரையும் அனுப்பி சப்போர்ட் பண்ண சொல்லி வச்சுட்டு அனுப்பிட்டு இருக்காங்க. அப்பா இருந்திருந்தா இந்த விஷயங்கள்லாம் சரியாக இருந்திருக்குமே அப்படின்னு யோசிச்ச ஒரு சில விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்களேன். நிறைய இடத்துல வந்துட்டு அரசியல் செஞ்சாங்க எங்கள் ஃபேமிலியை வச்சு, அதை யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய நாள் வந்து அப்பா அம்மா சேர்ந்து ஒரு ஃபேமிலியை பார்க்கும்போது அது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அது எப்படின்னு கூட, லைக் அந்த சூழல் எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ அது அப்படி இருந்துடா தான் நிறைய நாள் நான் யோசிச்சுருக்கேன். அந்த இடத்துலலாம் அப்பாவை நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். சில இடத்துல பார்ப்போம், விமென்க்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரென்த்து, ஸ்ட்ராங்கு, அதெல்லாம் வந்து அப்பா கொடுக்குற வார்த்தை தான். அது நிறைய அப்பா கிட்டேருந்து நேரடியாக கிடைக்கல, பட் வீடியோஸில் பார்க்கும்போது அந்த ஐடியாஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது அவர் நேரடியாக என்கிட்ட பேசின மாதிரியே ஒரு தாட். நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ரியில் நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி அந்த டாக்குமெண்ட்ரியில் சொல்லியிருப்பீங்க, அப்பாவோட மடியில் கொஞ்ச நேரம் படுத்து இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு சில நிமிஷங்கள் அதை யோசித்து பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு தோன்ற ஒரு விஷயம், இல்லை அது நினச்சா எப்படி இருக்கும்? அது மட்டும்தான் என்னோட அப்பா பேஸ் பண்ணியிருக்க ஒரே தாட். என்னோட அப்பான்னு எனக்கு பர்சனலி அப்பா மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுன்னா அந்த ஒரு நொடி, நான் அவரோட மடியில் படுத்திருந்த அந்த ஒரு நொடி, அதை மட்டும்தான் யோசிப்பேன் நான். அது கண் முன்னாடி வந்து போகும் எப்போவுமே, ஏன்னா அந்த ஒரு பாண்டு தான் எனக்கும் அவருக்கும் இருந்த ஒரே பாண்ட் கடைசி வரைக்கும். அது ஒன்று மட்டும்தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இன்றைக்கி எல்லாத்தையும் எதிர்த்து எல்லாத்தையும் வந்துட்டு எதை வேணால் ஃபேஸ் பண்ணிக்கலாம், அப்பாக்காக உயிரை கூட கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஸ்ட்ரென்த் வந்துட்டு அந்த ஒரு நொடியிலேருந்து தான் வந்து. ஸோ சிறு பிள்ளையிலேருந்து நீங்கள் அந்த கடை தெரு திருவிழாக்கள் இதெல்லாம் ரொம்ப நிறைய மிஸ் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம். மிஸ் பண்ணலை. ஓகே. ஸோ இப்போவும் வந்து ஷாப்பிங் போகிற பழக்கம் அதெல்லாம் உண்டா உங்களுக்கு? ஆ, கண்டிப்பாக இருக்குது. ஷாப்பிங்னா ரொம்ப ஹைக்கு அப்படி இல்லை, சம்வாட். உங்களுக்கு பிடிச்ச ஆடைகள் புடவைகளா இல்லை சுடிதாரா, எந்த எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க அதிகமாக? எல்லா ரெண்டும் பிடிக்கும், மோஸ்ட்லி பிரைட் கலர்ஸ் பிடிக்கும். பிரைட் கலர்ஸ் பிடிக்கும். ஸோ பிடித்த உணவுகள் அப்படின்னா என்ன விரும்பி சாப்பிடுவீங்க? பிடித்த உணவுகள் அப்படின்னா வெஜிடேரியன்னா சிம்பிளாக பியூர் வெஜ்னா பியூர் வெஜ்ஜாக இருக்கணும். லைக் நான்வெஜ் அப்படின்னா நாட்டுக்கோழி, ஃபிஷ்ஷு, சீ ஃபுட் நிறைய பிடிக்கும். வித்யாராணியின் முழுமையான நேர்காணல் ஒரு நாள் ஒரு களம் ஒரு முகம் நிகழ்ச்சியில் பகல் 12:30 மணிக்கு ஒளிபரப்பாகிறது.